You are watching Grace Television. பிரைஸ் லார்ட், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாய் சந்திக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான், பின்பு எலியா கர்மல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை போட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆறு முறை எலியா பெருமழையின் இறைச்சலை தன்னுடைய காதுகளில் கேட்கிறான். நன்றாய் கவனியுங்கள். கர்மேல் பர்வதத்தில் எலியா தனி ஒரு மனிதனாய் முழங்காலில் நின்று அவன் தன்னுடைய முகம் தரையில் படுகிற அளவுக்கு தாழ விழுந்து பணிந்து செபித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது தேசத்தினுடைய சூழ்நிலை என்னவென்றால், மழை இல்லாததினால வனம் அடைக்கப்பட்டிருக்கிறபடினால தேசம் வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் நினைக்கிறேன், குடிக்கக்கூட தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்றுக்கும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, மொத்த வறட்சியும் நிலவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் ஒரு ட்ரைனஸ் கண்டிஷன். இப்போது எல்லாருமே வறட்சியான சூழ்நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் வறட்சிகள் வரும்பொழுது, வறுமைகள் வரும்பொழுது, சோர்வுகள் வரும்பொழுது நம்ம எல்லாருமே சூழ்நிலையை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க, தனி ஒரு மனுஷனாக எலியா தேசமே சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு ஒருவர் ஆளுகை செய்கிறார் என்கிற உணர்வோடு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தான். இப்போ அவர் பிரசன்னத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்துவங்களை கொடுக்கிறார். அப்படி தான் எலியாவினுடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்குது. நம்ம நிறைய வாக்குத்தத்துவங்கள் கேட்போம், சபையில் கேட்போம், பலர் மூலமாக கேட்போம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் வாக்குத்தத்துவம் கேட்ட உடனே, வசனத்தை கேட்ட உடனே அது உடனே எல்லாம் நடக்காது. ஏன்னா நம்முடைய டைமில் இல்லை, அவருடைய டைமில் எல்லாமே ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறபடினால பர்ஃபெக்டாக அது நடக்கும். அதான் வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், பொய் சொல்லாது, தாமதித்தாலும் நிச்சயமாய் உன்னிடத்தில் அது கடந்து வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ குறிக்கப்பட்ட நேரத்தில் வர வேண்டியது வரும். ஆனால் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது, அது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. பாருங்கள், சர்வண்ட்டை நான் நினைக்கிறேன், எலியா ஃபஸ்ட் டைம் அனுப்பி விடும்போது அவன் பின்னாடி வந்து, என்னையா ஒன்றுமே இல்லை, தண்ணியே இல்லை. ரெண்டாவது வறுமை, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஆறு முறையும் எலியாவுக்கு சத்தம் காதுகளில் தான் கேட்குது, எலியாவுக்கு மட்டும் கேட்குது. ஆனால் ஏழாவது முறை ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பின உடனே எதையெல்லாம் காதால் கேட்டுக்கிட்டு இருந்தாரோ இப்போ கண்ணால் பார்க்குற ஒரு நாள் வந்துருச்சு. எனக்கு கருமையான தெய்வப்பிள்ளையே, இதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதையெல்லாம் இவ்வளவு நாள் காதுகளில் கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களோ, ஆனால் கேட்கும்போது நீங்கள் முழங்காலில் காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. காத்திருக்க ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் பறக்கிறதுக்கு ஒரு நாளை கத்தர் வச்சிருக்கிறார். அப்போது காதுகளில் கேட்கறதுக்கு ஒரு நாள் இருக்கும், ஆனால் கண்ணால் பார்க்குற ஒரு நாளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதையெல்லாம் எலியா காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தாரோ இப்பொழுது ஆகாபின் ரதங்கள் நடுங்கத்தக்க அது தேசத்தில் பெருமழையாய் வந்ததை இவர் பார்த்தார். ரதங்களுக்கு முன்பதாக ஓடி போனார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நீங்கள் காதில் பல காரியங்களை கேட்டிருக்கலாம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், நிச்சயமாக ஆசீர்வதி 1000 மடங்கு பெருக்கத்தை பண்ணுவேன், ரொம்ப நாட்களாக, பல மாதங்கள், பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சாரலுடைய கர்ப்பம் கூட பாருங்கள், அவளுக்கு ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு கர்ப்பம் செத்து போனதாக இருந்தது. காதில் தான் கேட்டாங்க, ஆனால் கண்ணால் பார்க்கிற நாளை தாம் நினைத்தபடியே சாராளின் பேரில் கர்த்தர் கடாட்சமான போது ஈசாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளியாய் வெளிப்பட்டான். காதுகளினால் கேட்டதை கண்ணால் பார்க்க செய்தார். எலியா காதுகளினால் கேட்ட பெருமழையை கண்களால் பார்த்தான். இன்னைக்கு எதெல்லாம் காதுகளினால் கேட்டீங்களோ எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கண்களினால் பார்க்கிறதற்கு உங்களுக்கு அவர் கிருபை பாராட்டப் போகிறார். இந்த நாளில் செபிக்கலாம். கிருபியுள்ள ஆண்டவரே,
அப்பா யாரெல்லாம் காதுகளினால இவ்வளவு நாட்கள் வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்களோ ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறபடினால அவைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு நாட்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோகம் கட்டவிழ்க்கும்படியாய் செபிக்கிறோம். காதுகளினால் கேட்டவைகளை உம்முடைய பிள்ளைகள் கண்ணால பார்க்கிறதுக்கு கத்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. ஆண்டவரே அனுகூலம் நீங்க செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபதாருங்க, பலப்படுத்துங்க. ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.